நம்மளை மன்னன் நினைத்து ஊச்சாடு பதில இருந்து வந்து நம்மளை மன்னன் நினைத்து சத்தியம் பண்ணிட்டு போறான்டா இந்த தலைவர்கள். அதோ பண்றான், இவனை விடலாமா? ஏ மகனே சிவனப்பிரியா, ஐயா எழுந்து வா, இவனை விடக்கூடா என்பன அம்மை வேட்சியமா கட்டி எழுப்பினான் இல்லையா? சுடலை கண் சுருட்டி பார்க்கிறான், நம்மளை சத்தேது முடியாமல் சத்தியம் பண்ணிட்டு போறான். விடலாமா? ஆண்டிக்கு நிலை என்ன ஆகிறது ஐயா? கண்ணு ரெண்டும் கோபம் பணமா சிவக்கிறது. அரு வீச துடிக்கி ஈசன் மகனாய் ஆண்டவனாய சிவரப்பெரியா இவனை விடப்படா விடுவதில்லை என்பதாக ஈசன் மகனாய் ஆண்டவன் சிவரப்பெரியான் சித்தா தங்கரைக்காரன் அங்கார சத்தம் போட்டான் வருகிறான். எப்படி வருகிறான்? அடையாரே மண்ணா
குளம் வழியாக வண்டிக்கு பின்னாலே வந்து பார்த்தால் சரியான கிடா நல்ல கொழு கிடா தான் இல்லையா? அண்ணா இந்த கிடா எங்க இருந்து வர தெரியுமா? எங்க ஈரோடு வரி தோணி துறையிலிருந்து கிடா பின்பிருந்து வருது. வண்டிக்கு பின்னாலே அதனால் இந்த கிடாயை இந்த இடத்துல தான் வளையணும் என்பதாக 16 பங்காளி தலைவர்களும் கிடாயை விளைந்தான். ஆறுமுக தலைவர் கிடா சிக்கியது, கிடாயை சிக்கன பிடிச்சா கொண்டு கட்டா கெட்டு அப்படி ஆறுமுக தலைவர் வண்டியில தூக்கி போட்டான். போடுறான் இனி நம்ம பைய போனா வண்டி அடிச்சுட்டு போனோம்னா கிடாய தேடி ஆளு வந்துடக்கூடா, யாராவது வந்துடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் வேகமா வண்டி அடி அப்படி வாழை முறிஞ்சு கட்டு என்கிறார்கள். வண்டி
ஆமா, ஊருக்கு ஒதுக்கு போறமான ஒரு இடத்துல உங்க வீடு இருக்கு. சுத்துக்கட்டு வீடு. உள்ள என்ன நடந்தான்னு தெரியாது இல்லையா? எங்க வீடுலாம் திறந்து வீடு. என்ன பண்றான்? கொண்டு வந்தாய் அல்லவா கிடாய்? அப்படி கிடாய இருக்கிறான். ஆமா, அறுவை அந்த வெட்டு தலைவர் அந்த அருமை செண்டாள தலைவர்கள் எல்லாம் உண்டாக கூடி அப்படி கிடாய தொழில் உரித்தா எலும்பு வேறு கறி வேறு எல்லாம் தனித்தனியா பிரித்து அண்ணா பங்கு போடணும்ல? போடுப்பா. பதினாறு அந்த அருமை வெட்டும் மொழி தலைவரானவர் என்ன பண்றாடு? உபானிமத்தான் துறையிலே துறை துறையிலே அந்த அருமை பதினாறு பங்கு எப்படி போடுகிறான் ஐயா? எப்படி பண்றான்? எப்படி போடுகிறான் தெரியுமா? அப்படியா? பதினாறு பங்கு போட்டார்கள், பங்கெடுக்கிறான். பதினாறு பங்கு போட்டு பங்கெடுக்கிற வேளை வேலையில வேலையில அழகில் வேற பேரியுமா அண்டி சித்தா தங்கரை காரன் பார்க்கிறான். ஆகா, நம்மளை சற்றேலும் அறியாமல் பங்கு போட்டு கறி எடுத்து கறி வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். அங்க பங்கேடு
அப்படியே